பக்தி இருந்தால் எதையும் செய்ய முடியும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கிளிந்தும் கிளலார் கிளல் அவர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கொள்கையை உயர்த்தி கொண்டால் அவன் கீழானவன் அல்ல என்பது வல்ல கொண்டாக்கு. ஆக பக்தி இருந்தால் எதையும் செய்யலாம். வேண்டிய வேண்டாங்க செய்யலாம்னா வேண்டத்தக்கது அறிவோவினி வேண்ட முழு தோவினார். யாருக்கு மாணிக வாசகர் தந்த ஐயா தர மாட்டாரா கடவுள்? வேண்டத்தக்கது அறிவுடி வேண்ட முழு தோவினா யாரே விரும்பினாலும் கொடுப்பாங்க. பாசார் மாணிக வாசன் அடைத்து என்ன யா பொல்லாத வறுமை சூழ்ந்திருக்கியா? எனக்கு கொஞ்சம் பொருளுதவி செஞ்சால் என்ன கெட்டு போவேன் ஏன்னா உனக்கு என்ன நட்டமான்னு கேட்டான். நீ என்ன கேட்ட என்ன கேட்ட நான் கொடுக்காம இருந்தேன். நாங்களாம் ஏற்கனவே வச்சுருக்கிறோம். ஞானிகள் அத்தனை பேரும் என்ன இருக்கணும் என்ன வச்சுருக்கலாம்? ஒரு ஒன்று குயிலை நாக்குவோம், தினங்கள் திருவடியை பூஜித்தால் ஒன்று பொல்லாத வறுமை தீர்ப்போம். அவனை குயிலை நாக்குவேன், தினம் பூஜை செய்ய நாரி பண்ணா சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஆகணும். இதே கடுகு இது. நீ சக்கரவர்த்தி ஆகணும்னு விரும்புறியா? அதுக்கு அருட்சியும் நான் கோமன் ஆண்டியை கோடீஸ்வரன் ஆக்குவோம். அகந்து கொண்டால் கோடீஸ்வரனை கோமனை நடக்க மாட்டான், அது எங்களுக்கு தேவையில்லை. கோமனாண்டியாக போகிறது அவனோட விண்ணப்பன் போன உயர்த்ததான் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. கோமனாண்டிய கோடீஸ்வரனை கோமனாண்டிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குது. கோமனாண்டிய கோடீஸ்வரனை கோமனாண்டி ஆகிறதுக்கு தகுதி கிடையாது, அது எங்களுக்கு தேவையில்லை. உயர்ந்தவனே தாழ்த்துவதற்கு தகுதி கிடையாது, எங்களுக்கு தேவையில்லாது. தாழ்ந்தவனே உயர்த்துவதற்கு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அழைத்து பாருங்களை, என்னையோ திருமலை தேவனையோ மாணிக வாசகனையோ திருஞான சம்பந்தனையோ அகத்தீஸ்வரன் அழைத்துப்பார். இதை விரும்புகிறாய் செய்து விடுவோம். அந்த ஆற்றல் ஒன்றுகளுக்கு உண்டு. ஒன்றா திரளும் ஒன்றா ராக்களும் என்னையும் தவத்தான் வரணும். நாங்கள் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும். மூண்டறி அக்கணிக்குள் மூழ்கி வருவோம். முன்னீரில் இருப்பினும் மூண்டி மூச்சடக்குவோம். தாண்டி ஒரு வன்புலியை தாக்கி விடுவோம். தாரியந்தன் முன்னின்று ஆடாய் பாம்பினர் மூண்டறியில் அக்கணியில் மூழ்கி வருவோம். பெரிய அக்னியில் மூழ்கி வருவோம். முன்னீர் இருப்பினும் மூச்சடக்குனார். ஆயிரம் அடி 300 அடி ஆழத்தில் மூச்சிருந்த அடக்கிட்டு இருப்போனார். தாண்டுவர் வன்புலியை தாக்கி விடுவோம். தாண்டுவர் தாருவேந்து முன்னின்று ஆடாகி வாம்பினார். எல்லா வல்லமைகளுக்கும் ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். பெண்ணை ஆணாக்குறது ஆணை பெண்ணாக்குறது எங்களுக்கு கைகண்ட கலை. கோமனாடியை கோடீஸ்வரனாக்குவோம். ஆனால் கோடீஸ்வரனா கோமனாடிக்கு தேவையில்லை. அது ஒருத்தர் உயர்த்ததை எங்களுக்கு அதிகாரம் இருக்க தவிர தாழ்த்துவதற்கு அதிகாரம் கிடையாது. ஆக எங்கள் திருவடி பற்றினாலும் அவனை உயர்த்தி விடுவோம். எதை வேணால் செய்வனாங்க. என்னை எங்கள் திருவடியை பற்றினால் அவனை காமத்தேன் தருவேன். பாட்டிலே வாசல் வந்து நிப்பாட்டுவோம். சங்கநிதி பத்மினி இரு பாசத்திலும் பணி செய்யும் தொழிலாளர் போல் கெடந்து கொடுத்தவர் நிற்கோவை போனார். ஞானிகள் வணங்கினா என்ன பண்ணான்? சங்கநிதியும் பத்மநிதியும் வாசல் வந்து காத்துக்கிட்டு நிற்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.